அனைவருக்கும் வணக்கம். எங்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, டிராயிங்னு ஏதாவது கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. டிராயிங்னு கோர்ஸ் இருக்கு. எயித் முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோயர், ஃபர்ஸ்ட் டென்த்தா இருந்துச்சு, இப்ப வந்து பிளஸ் டூ முடிச்சிருந்தா வந்து ஹையர் முடிக்கலாம். எப்படி வந்து டைப் ரைட்டிங்ல லோயர் ஹையர் முடிக்கிறாங்களோ அதே மாதிரி எயித் முடிச்சிருந்தா வந்து லோயரும் பிளஸ் டூ முடிச்சிருந்தா ஹையரும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, டைரக்டா ஹையரும் பண்ணலாம். பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்களா டைரக்டா ஹையரே பண்ணலாம். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லோயர் முடிச்சவங்களுக்கு வந்து எயித் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னால வரைய முடியும், நான் கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவும் போலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல ஏதாவது ஒரு டிராயிங் டீச்சர் அப்படின்ட்டு போய் நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் போலாம். அந்த லோயர் என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளே கிளாஸ் முடிச்சுட்டு டைரக்டா எக்ஸாமுக்கு போய்க்கலாம். எக்ஸாம் மட்டும் தான் கேட்பாங்க. எக்ஸாம்ல வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் தான். அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லீஃப் வரையறது அப்படின்றத பத்தி பண்ணணும். அது பென்சில் தான். எல்லா எக்ஸாமும் லோயரா சரி ஹையரா சரி எல்லாமே வந்து பென்சில் தான் டிராயிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து லீஃப் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஹேண்ட்னா அந்த டிசைன் இருக்கும், டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் மாதிரி அழகா அவுட்லைன் மட்டும் அப்படியே டிக்டாவோ பண்ணணும். அது லெஃப்ட் சைடு கொடுத்து ரைட் சைடு பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா சின்னதை கொடுத்து பெருசு பண்ண சொல்லுவாங்க, என்ன என்லார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெருசுல இருந்து சின்னது பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி டிசைன் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டிராயிங் ஒன்னு பண்ண சொல்லுவாங்க. இது த்ரீ டிராயிங் தான் இருக்கு லோயர்ல. ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டிராயிங் இருக்கு. இது பென்சில் டிராயிங் தான். இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதுல என்னன்னா லீஃப் டிராயிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த லீஃப் டிராயிங் பதில் லோயர் லீஃப் டிராயிங் பதிலா வந்து இதுல வந்து அதே தான் டெக்ஸ்டைல் டிசைனிங் கொடுப்பாங்க. அது ஒண்ணு இருக்கு. அது வந்து லோயர்ல சின்னதா கொடுத்தாங்கன்னா ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா கொடுப்பாங்க. அதுவும் சின்னதுல இருந்து பெருசு பண்ண சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா பெருசு இருந்து சின்னது பண்ண சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா லெப்ட் சைடு கொடுத்துட்டு அதே மாதிரி ரைட் சைடு பண்ணுங்க அப்படின்றத பத்தி டிசைன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டிராயிங், ஆப்ஜெக்டை வந்து பார்த்து எப்படி டிராயிங் பண்றது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. இப்ப வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, கப் இருக்கு, மக் இருக்கு, அந்த மாதிரி கேன் வந்து கொடுப்பாங்க. அந்த கேன் வந்து அதே மாதிரி கண்ணாடியில எப்படி தண்ணி இருக்கும் அப்படின்றத பத்தி டிக்டாவா பார்த்து வரைய சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து கொடுப்பாங்க. ஆப்ஜெக்ட் டிராயிங்ல என்ன வேணும் கொடுப்பாங்க, பாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த சூட் கேஸ் கொடுப்பாங்க, டம்ளர் கொடுப்பாங்க, மக் கொடுப்பாங்க, புக்ஸ். அதுக்கு பதிலா வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்து சொல்லியிருந்த பாத்தீங்கன்னா அந்த கியூபு, ரெக்டாங்கிள் ஷேப், கோன் டைப் இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சு பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆப்ஜெக்ட் டிராயிங். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டிராயிங் இருக்கு. ஹியூமன் டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா நேரா நிக்க வச்சு வரைய சொல்லுவாங்க. நேரா நின்றுக்கணும், அவங்கள பார்த்து பண்ணணும். ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஷர்ட் மட்டும் இருக்காது. ஹியூமன் அனாட்டமி டிராயிங் அது தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேல தலையிலிருந்து கீழே கால் வரைக்கும் ஒரு குச்சி வச்சுட்டு நின்றுட்டோ இல்லைன்னா உட்கார்ந்துட்டோ இந்த மாதிரி நிஜமாலுமே அங்க ஒருத்தர் நிப்பாங்க, அவங்கள பார்த்து டிராயிங் பண்ற மாதிரி இருக்கும். நிக்கிறவங்க பார்த்து டிராயிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் டிராயிங் ஏற்கனவே கொடுத்துருவாங்க, அதை பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிராயிங், அதையும் பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஒருத்தர் நிப்பாங்க, அதையும் அவரையும் பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த மூணும் பார்த்து பண்ற மாதிரி. நாலாவது எக்ஸாம் சொல்ல பாத்தீங்கன்னா அந்த நாலாவது எக்ஸாம் மட்டும் பார்க்காம பண்ணணும். பார்க்காமனா மெமரி டிராயிங். அது என்ன பாத்தீங்கன்னா பார்க்காம பண்ற எக்ஸாமுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த மூணுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க டிராயிங் பண்ணா போதும். தண்ணி எடுத்துட்டு போற பொண்ணு வரையங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோலம் போடுற பொண்ணு வரையங்க அப்படின்னு கேட்பாங்க. டான்சிங் பண்ற பொண்ணு வந்து வரையங்கன்னு சொல்லுவோம் கேட்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்காம பண்ணணும் மெமரி டிராயிங். டிடிஆர் வரையங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, போஸ்ட்மேன் வரையங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது மூணு ஆப்ஷன் சொல்லி இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து கூட பின்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து வரையறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் கூட பின்றது இல்ல, நீங்க வந்து பானை செய்யறவங்க வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கூட அப்படியே எடுத்துட்டு பானை வச்சு நம்ம பண்ற மாதிரி நம்ம அப்படியே பண்ணிடலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுலயே ஒன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இந்த நாலு எக்ஸாம் கம்பல்சரி பண்ணணும். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அது டிராயிங் கிளாஸ் நீங்க போகும்போது உங்களுக்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து நீங்க ரெகுலரா போனீங்கன்னா என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு, இதுல எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறைய டீட்டெயிலா அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா கிளாஸ் போனீங்க பெட்டர்ஃபுல்லா இருக்கும்.
நீங்க டைரக்டா போகும்போது என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. இது வந்து ஷேட் எல்லாம் பண்ணி அழகா எந்தளவு கொடுக்குறோம் அந்த மார்க் வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த ஃப்ரீ அண்ட் டிராயிங் இருக்குது பாத்தீங்களா, டெக்ஸ்டல் டிசைனிங், இந்த அவுட்லைன் மட்டும் டிசைன் மட்டும் வருது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேட் பண்ணாம அப்படியே அது இருக்கிறது அப்படியே பிளேட் மாதிரி லைட் அந்த பிளேட் மாதிரி பண்ணா லெஃப்ட் சைட் எப்படி இருக்கும் அதே மாதிரி டிக்டோவா ஸ்கேல் வச்ச அளவுன்னு பார்த்தா கூட ஒரு சின்ன மாற்றம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி டிக்டோவா அந்த இது இருக்கணும், அது மட்டும் ஷேட் இல்லாம நல்லா கிளியரா இருந்தா இன்னும் பெட்டர் ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சார், நான் பிளஸ் டூ முடிச்சிட்டேன், எனக்கு வந்து நான் டிகிரி படிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இன்னொரு விஷயத்த இடையில வந்து சொல்லி ஆகணும். நான் மதுரைக்கு வந்து ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க மதுரை விவேகானந்தா காலேஜ்ல. அந்த காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுத்தேன். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அஜய் மணின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் வந்து எங்கிட்ட வந்து, சார் எனக்கு வந்து நான் டிகிரியை முடிச்சிட்டேன், பிளஸ் டூ முடிச்சு டிகிரியும் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து டிராயிங்ல வந்து நீங்க டிராயிங் வரையத பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, நான் டிராயிங்ல வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரி டிராயிங் வரையணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அவருக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஒன் இயர் ஆச்சு, அந்த டைம்ல தான் வந்து கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். இப்போ அந்த பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டு என்னோட நம்பர் நோட் பண்ணி அடிக்கடி போன் பண்ணி கேட்டு என்னென்ன பண்ணா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து கேட்டு, இப்படி கிளாஸ் இருக்கு இப்படி என்ன எக்ஸாம் எழுதணும் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிராக்டிஸ், அது குவாரண்டைன் டைம்ல வந்து நல்லாவே பிராக்டிஸ் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி போன் பண்ணி இந்த டவுட் கேட்டுட்டு அவர் பண்ண டிராயிங் வந்து எனக்கு அனுப்பிச்சிடுவாரு. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோட விளைவு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் எக்ஸாம் எழுதினாரு, அதுல வந்து ரெண்டுலயும் பாஸ் பண்ணிட்டாரு. பாஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வேணா கும்பகோணத்துல நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல டிராயிங் ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட்ல இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு. அந்த விடா முயற்சி வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு டிகிரி பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் ஜாயின் பண்ணிருக்காரு. அவரு ரொம்ப ஆர்வமா நான் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்துல அவர் போய் ஜாயின் பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். இப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சுட்டாங்க, அப்படி பிளஸ் டூ முடிச்சிருந்தாலும் டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கும்பகோணம் சென்னை ரெண்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, தமிழ்நாட்டுல ரெண்டு காலேஜ் இருக்கு, கும்பகோணத்திலயும் சென்னை எக்மோர்லயும் இருக்கு, பெரியமேடுன்ற இடத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ரெண்டு காலேஜ்லயும் வந்து வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணாதான் அந்த காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கும். அதுல வந்து ஒரு சென்னை காலேஜ்ல வந்து 70-75 பேரையும், சென்னை காலேஜ்ல வந்து 150 பேரையும் எடுக்கிறாங்க. கும்பகோணம் காலேஜ்ல என்ன பாத்தீங்கன்னா மூணு கோர்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, விசுவல் கம்யூனிகேஷன் இருக்கு, பெயிண்டிங் இருக்கு, இந்த மூணு கோர்ஸ் இருக்கு. அங்க வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு கோர்ஸ் இருக்கு, நீங்க அங்கேயும் நீங்க பண்ணலாம். பெட்டர் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா டிராயிங் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு காலேஜும் ரொம்ப நல்ல காலேஜ் தான். கும்பகோணம் காலேஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கு, ஏன்னா இயற்கை சார்ந்த சூழல்ல நம்ம பண்ணும்போது ஆர்ட்டுக்கு வந்து அதுதான் முக்கியம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு என்என்எஸ் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு வந்து ஒரு மூணு எக்ஸாம் வச்சிருக்காங்க. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ரேட், ஒருத்தர் உட்கார வச்சு அதே மாதிரி பண்ணணும், அந்த போர்ட்ரேட் வந்து பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சீனரி ஒன்றும் பண்ணணும். அவங்க கேட்பாங்க இந்த கோயில் இருக்கணும், குளம் இருக்கணும், இயற்கை சார்ந்த சூழல் இருக்கணும், மரம் இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அது வந்து பெர்ஸ்பெக்டிவோட சேர்த்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. பெர்ஸ்பெக்டிவ்னா நீங்க கிளாஸ் போகும்போது அதெல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க, ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ்ன்றது நிறைய பெரிய விஷயம். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ்ங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. அடுத்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸை பத்தி என்னென்ன டீடைல் இருக்கோ அதை வந்து க்வெஸ்சனை கேட்பாங்க. அது நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ஆர்ட்ல எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் எக்ஸாம் வந்து தியரியில நம்ம வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் தான் இருந்துச்சு, போர்ட்ரைட்டும் வாட்டர் கலர் மட்டும் தான் இருந்துச்சு. போர்ட்ரைட்ல வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பென்சில் மட்டும் பண்ணா போதும், ஸ்டெல்லர் பென்சில்ல கொடுப்பாங்க, அதுல பென்சில் மட்டும் பண்ணா போதும். அதுக்கப்புறம் வாட்டர் கலர் வந்து போர்டெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் நம்ம பண்ணணும். கும்பகோணத்துலயும் சரி சென்னையிலயும் சரி ரெண்டு இடத்துலயும் கவர்மெண்ட் காலேஜ்ல இதுதான் என்எஸ் எக்ஸாம்ல ஜாயின் பண்றதுக்கான மெத்தட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு யாராவது டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஜாயின் பண்ண முடியாம
இந்த மாதிரி கோர்ஸ் பண்ண முடியாம யாராவது இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்புல்லா இருக்கும். இத மத்தவங்களுக்கு அனுப்புங்க. நம்ம இது மட்டும் இல்லாம காலேஜ்ல முடிச்சிட்டா பிஎஃப்ஏ இதுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்வாங்க காலேஜ்ல. இது முடிச்சாலும் அங்க காலேஜ்ல எம்எஃப்ஏன்றது இருக்கு. எம்எஃப்ஏ என்ன பண்ணலாம், மாஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். பேச்சுலர் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் இல்ல 4 வருஷம். 4 வருஷம் பண்ண, ஃபர்ஸ்ட் 5 வருஷமா இருந்துச்சு, இப்ப வந்து 4 வருஷமா மாத்திட்டாங்க. அந்த 4 வருஷம் வந்து டிராயிங் பண்றதுக்கு இன்னும் பத்தாவது தான் சொல்ல போனா, இருந்தாலும் நம்ம 4 வருஷம் பண்ணலாம். எம்எஃப்ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம். இந்த 2 வருஷம் வந்து நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். மாஸ்டர் ஆஃப் டிகிரி, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதுல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தஞ்சூர் பல்கலைக்கழகத்துல வந்து ஆர்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்கு. இதோட வேல்யூபிள் என்ன அப்படின்றது வந்து இன்னொரு கோர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்றது மூலியமா அடுத்தவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்கு, டிராயிங் என்ன கோர்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியாது. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.